ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் மீட் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் கண் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நெவர் ஸ்கிப் பேரண்ட் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் உங்கள் பசங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டீங்க அதுக்காக ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நெவர் ஸ்கிப் ஆப்பை தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்க அந்த மொபைல் நம்பரை வச்சு தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை கொடுத்த உடனே ஓடிபி உங்களுக்கு மெசேஜில் வரும் ஓகேங்களா அந்த ஓடிபி நம்பர் அந்த ஃபோர் டிஜிட் நம்பர் எடுத்து நீங்கள் இதில் டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லாகின் ஆகிடும் லாகின் பொழுது இஷ்யூ எதனா வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு பாப்பப் மாதிரி வரும் அது இப்போது எனக்கு வந்து ஓ ஓடிபி போட்டிருக்கேன் லோடாகிட்டுருக்கு லோடாகி முடிஞ்சும் போது உங்களுக்கு ஒரு ஏர் காமிச்சது அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திரும்ப திரும்ப நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லை ரிஜிஸ்டர் பண்ண மொபைலே கொடுக்கும்பொழுது கூட உங்களுக்கு எரர் வரலாம் ஏன்னா நிறைய பேர் போன தடவை ஒரு வீடியோ போட்டுருந்தும் போது நெவர் ஸ்கிப்பை பற்றி இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க ஸோ இதை நான் புதுசாக டைப் பண்ணேன் ஏன்னா இது வந்து அப்டேட் பண்ண வருஷன் ஓகேங்களா இந்த ஆப் வந்து இப்போது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அவுட் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணி திருப்பி லாக்இன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணது தான் இப்போ நான் போப்பப்போ வந்துருச்சு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு அந்த ஓடிபி நான் போட்டிருக்கேன் ஃபோர் டிஜிட் ஓடிபி போட்டு நெட்ஒர்க்கு எனக்கு வந்து சரியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வந்துச்சு சரி எனக்கு நெட்ஒர்க் கிடைக்கல அதனால் இன்னொரு தடவை ஓடிபி கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டு திருப்பி நவர்ஸ்க்கு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் அதாவது பேக் கொடுக்குறேன் உடனே உங்களுக்கு உள்ளே போகிறது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஸோ அதனால் நான் ரீசன் கொடுக்குறேன் ரீசன் கொடுக்கும்போது இன்வாலிட் அக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இதனால் நான் வந்து உள்ளே போக முடியல ஸோ இந்த மாதிரியே வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க ஆமாம் இது வந்து அப்டேட் பண்ணதுனால இந்த மாதிரி வந்துட்டுருக்கு ஸோ உங்கள் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்குது நான் அகைன் திரும்ப உள்ளே போகிறேன் உள்ளே போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஓடிபியுமே கேட்கல டேரெக்டாகவே உள்ளே போயிடுச்சு ஃபோன் நம்பர் எதுவுமே நான் கொடுக்கல டேரக்டாக உள்ளே போயிடுச்சு உங்களோட ஸ்கூல் லாகின்ல போயிட்டீங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது ஸோ இப்போ நீங்கள் இதில் நோட்டீஸ் போர்டு ஸ்டூடெண்ட் ப்ரொஃபைலு ஃபீஸ் ஆக்டிவிட்டி சர்க்குலர் கேலரி கேலண்டரு ஃபீட்பேக் அப்படின்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் இதில் பார்க்கலாம் உங்கள் ஸ்கூல்லேருந்து எதனா ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி நோட்டீஸ் போர்டிலே வந்துடும் நோட்டீஸ் போர்டு தான் எப்பவுமே ஃப்ரெண்ட்லியே இருக்கும் இந்த இருந்து எவ்வளோ நோட்டீஸ் போர்டு சாரி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து இந்த நோட்டீஸ் போர்டில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நிறைய ஆடியோஸ் காமிக்குது இல்லையா ஆல் ஸ்டூடெண்ட் போட்டுட்டு ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இப்போது ஒன் லேக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்காங்க இந்த ஸ்கூலே வந்து நிறைய இடத்துல இருக்குது அப்படின்னா கூட அவங்க பர்டிகுலராக இந்த இதில் அப்டேட் பண்ணிட்டுருவாங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் மெயில் அனுப்பணும் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்றதுலாம் இல்லாமல் இந்த மாதிரி அனுப்பிவிடுவாங்க இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இதில் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி டீச்சருக்கு அனுப்புணுமா இல்லை க்ளாஸ் டீச்சருக்கு அனுப்புணுமா யாருக்கு அப்படின்றத நீங்கள் நீங்கள் கேட்டகரி வைஸ் பிரிச்சுட்டு என்ன சப்ஜெக்ட்டோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன மெசேஜ் அனுப்பணுமோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் எதுனா அனுப்பணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி அனுப்பிக்கலாம் இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை அந்த கிளாஸ் டீச்சர்க்கே அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் நீங்கள் இதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட ஃபோன் நம்பர் தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதில் காண்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கேலண்டரில் எக்ஸாம்ஸை பற்றி அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க ப்ராக்டிகல்ஸ் எப்போது எக்ஸாம்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருவாங்க ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் டைரிலாம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா அதுக்கு பதிலாக இந்த ஆப்பே கொடுத்துருவாங்க ஸோ இந்த ஆப்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும் ஓகே ஃபீஸ் கட்டினீங்கன்னா கூட ஃபீஸ் ஆக்டிடிலாம் எல்லாமே தெரிஞ்சிடும் ஸோ ஒன்ஸ் பே பண்ணது எல்லாமே உங்களுக்கு இதுலேயே தெளிவாக தெரியும் ஸோ இதுக்கு மேலும் உங்களுக்கு எதனால் தகவல் தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் போடுவேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ